வணக்கம் இன்றைய மருத்துவ பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் சேனலில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னென்னு கேட்டால் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் வைத்தியம் சொல்கிறீங்க உடல் பருமனும் தொப்பை குறைய அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் கேட்டிருந்தாங்க சரி அதுக்கு ஈஸியான வழியில் சொல்கிறேன் கேளுங்க உடல் பருமன் எப்படி அப்படின்னாக்கா சில வந்து பெண்களுக்கு சொல்கிறேன் பெண்கள் வந்து கர்ப்பிணியாக இருக்கும்போது சில பெண்கள் நல்ல வேலைகள் செய்கிறாங்க ஓடி ஆடி சில இது செய்கிறதில்ல அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க கடைசி நேரத்தில் ஆப்ரேஷன் நேரத்துக்கு போயிடுறாங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா உள்ள அப்படியே ஏர் ஃபார்ம் ஆகி அப்படியே இதுவாகிடுது ஸ்டிச் பண்ணுறதுனால அந்த அடி வயிறுலேருந்து ரப்ப வரைக்கும் வயிறு வந்து உப்பசம் ஆயிடுறாங்க இது குறைக்கிறதுக்கு எளிய வழி இல்லைன்னா நிறைய அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மூச்சு சுவாசம் தர அதுக்கும் அதே நேரத்தில் பொதுவாக வந்து அதிகமான ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரெண்டு பேருக்குமே தான் நான் சொல்கிறது ரெண்டு பேருக்குமே பால் கொடு குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற தாய்மார்களாக இருந்தாலும் சரி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு உடம்பு எங்களுக்கு இலைக்கலை வெயிட் ரொம்ப போட்டிருக்கு குறைக்கணும் அப்படின்றவங்களுக்கும் சரி அதே நேரத்தில் ஆண்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் வந்து வியாபாரிங்க சிலர் என்ன பண்ணுவாங்க உள்ளே ஆஃபீஸ்லேயே உக்காந்து வேலைக்கு பார்ப்பாங்க சில ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்க அவங்களுக்கு நல்ல தொப்பை இப்போலாம் விட்டுருவோம் இந்த ரிப்பு இந்த சதை இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஈஸி வழி அப்படின்னு கேட்டால் அந்த கொழுப்புலாம் கரையும் வெயிட்டு குறைக்க வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியா ஒரு ஐம்பது கிராம் சீரகம் அது ஒரு ஐம்பது கிராம் சோம்பு என்ற சொல்லக்கூடிய சீரகம் அது ஒரு ஐம்பது கிராம் கிராம்பு அது இருபத்தஞ்சி கிராம் பட்டை ஒரு பத்து கிராம் இதே போதுமான அளவு இது என்ன பண்ணுறீங்கன்னா தனித்தனியாக வறுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு காலையில் அதிகாலையில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு இரநூறு எம்எல் தண்ணி வைங்க நல்லா கொதிக்கும் போது இந்த ஒரு செட்டு ஒரு பவுட்ரு அப்படி போடுங்க போட்டு ஒரு கலக்க கலக்கிட்டு வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வடிகட்டி நீங்கள் சுவைக்கு கொஞ்சம் தேன் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா பனைவெல்லாம் கொஞ்சம் போட்டு நீங்கள் அதை சாப்பிட்டுட்டவங்க காலையில் அது இரவில் படுக்கும்போது அமுக்கிரான் சோரணம் அது இல்லைன்னா திரிபலா சோரணம் தாண்டிகாய் நெல்லிக்காய் கடைக்காய் இது மூன்று சேர்ந்த திரிபலா சூரணம் அது கடைகளில் விற்கிது அதை வாங்கிக்கோங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் கழித்து அந்த திரிபலா சோரணத்தை ஒரு ஸ்பூன் பால்லையோ இல்லை சுர தண்ணிலேயோ போட்டு கலக்கி குடிச்சிடுங்க இல்லைனா அப்படியே அந்த பவுட்ரு போட்டு கூட சாப்பிட்டு தண்ணி குடிச்சிடும் இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வயிற்றுகளில் இருக்கிற இந்த கொழுப்பு கற்று அன்றைக்கண்ணி சாப்பிட்றது ஜீரண சக்தி மறுநாள் காலையில் மலை வழியாக வெளியே வந்துடும் அதே நேரத்தில் பெண்களுக்கு அடிவயத்தில் இருக்கிற அந்த தேங்கி இருக்கிற அந்த அழுக்கு அந்த கொழுப்பு சத்தெல்லாம் குறைஞ்சி நல்லா வந்துடும் அதே நேரத்தில் எண்ணி ஒரு இருபத்தோரு நாள் சாப்பிடுங்க போதும் உடனே வந்து அவங்களுடைய உடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ குறையும் தாராளமாக சொல்கிறோம் பத்து கிலோ குறையும் நீங்கள் சாப்பிடாமல் குறையும்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா சாப்பிட்ணும் இதை ரெகுலராக சாப்பிடுங்க அழகாக அது உடம்பு உங்கள் உடம்பு வந்து இளைச்சிடும் சிறப்பாக இருப்பீங்க இதில் வேறு நோய் எதிர்ப்பு சக்தியும் வேறு ஏன்னா பகலில் வந்து இதை சாப்பிட்றீங்க இரவில் வந்து திரிபலா நான் சாப்பிட்றீங்க இதை சாப்பிட்டுட்டே வாங்க உடல் ஆரோக்கியமாக இருங்க அது ஸ்லிம் ஆகிடுவீங்க ஆ இந்த மருத்துவங்களெல்லாம் வந்து நான் சொல்கிறத வச்சு எல்லாமே செஞ்சு சாப்பிடுங்க பயன்படுங்க ஆனாலும் இந்த மருத்துவத்தை நாங்கள் சொல்கிறது எல்லாமே எல்லாமே வந்து அறிவுரை தான் ஆனால் நீங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உடல் வாக்கு வந்து வேறு வேறு இருக்கும் சிலர் வந்து அவங்களுடைய வம்சாவளிகளில் வந்து இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு மறுநாள் மருத்துவரை அணுகி நீங்கள் தயவுசெய்து சாப்பிடுங்க ஏன்னு கேட்டேன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு உணவு முறைகள்லாம் வேறு வேறு ஆகிப்போச்சு நாங்களாம் சின்ன வயசில் வந்து பழைய வெங்காயம் வச்சு சாப்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி யாரும் சாப்பிட்றதில்ல ஆனால் இப்போது இந்த மருத்துவத்தை உடல் இழைப்புக்கு சொல்கிறாங்க இழைப்புக்கு நாங்கள் சொல்லிட்டோம் நீங்கள் வந்து அதை சாப்பிட்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்